ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் 2023 கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் ஒரு 50 கேள்வியில் வந்து பார்க்குறோம். இன்றைக்கான ஒரு 50 கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் இலக்கணம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தரேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் 2 இலக்கணம் கற்றுக்கிட்டா கூட போதும். ஈஸியாக நம்ம வந்து ஃபுல்லாகவே 40 நாளில் நம்ம ஈஸியாக இலக்கணத்தை வந்து முடிச்சிடலாம். சரியா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீ கொஷின்ஸ் பாருங்கள். விடை வகைகள் ஃபஸ்ட்டு நீங்கள் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது விடையில். சரியா? இங்கேயே 4 விடை வந்துருச்சு. ஒன்று சுட்டு விடை, இன்னொன்று மறை விடை, 20 கூறல் விடை, ஏவல் விடைன்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை. ஓகேவா? என்னது? வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது உற்றுரைத்தல் விடை, உற்றுரைத்தல் விடைன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 5, 6. ஓகேவா? அடுத்தது இனமொழி விடைன்னு சொல்லி வரும். ஓகேவா? இனமொழி விடைன்னு வரும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. அதுக்கப்புறம் நேர்விடை, நேர்விடை. ஓகேவா? நேர்விடை. சரி, அப்போ விடை எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 8 இருக்குது. நமக்கு 8 ஏற்கனவே சுட்டு விடை வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்று சுட்டி காட்டுறது. என்ன சென்னைக்கு வழியாது அப்படின்னு கேட்டால் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சுட்டி காட்டுறது, சுட்டு விடை சொல்லி கொடுத்துறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கூறல் விடை. ஓகேவா? 20 கூறல் விடைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. செய்வியா அப்படின்னு கேட்டால் எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது செய்வியா? இதை ஒன்றா நான் ஒரு வேலை செய்ய சொன்னால் நீ என்ன சொல்கிற? எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுதான் இங்கே பாருங்கள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவி இருக்குது. எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. வலிக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கூறல் விடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 கூறல் விடை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உற்றதுரைத்தல் விடையும் 20 கூறல் விடையும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் 20 கூறல் விடை. வலிக்கும் வந்துச்சுன்னா நல்லா மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க. நீ விளையாடுவியா அப்படின்னு, நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டான், எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னது? 20 கூறல் விடை. சுட்டு விடைனா 1.5 சுட்டி காட்டி கூறுறது. 20 கூறல் விடை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 20 கூடல் விடைனா வலிக்கும்னு வரும். விளையாடலையா அப்படின்னா ஆஹா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா? ஓகே. விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும் பார்த்தோம். கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கு சொல்ல வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. நான் நேற்று வந்தேன் அப்படின்றது பேச்சு வழக்கு. ஆனால் எழுத்து வழக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம்? படித்து பார்த்தாலே போட்டுடலாம். நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? எழுத்து வழக்கில் வந்து சொல்லுவோம். நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்குது. ஓகேவா? பாருங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், நீ பாடவில்லையா, நீ விளையாடவில்லையா அப்படின்னா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்றாங்க. இது அடுத்தது இது பாருங்கள், உற்றது உரைத்தல் விடை. இது எதில் வரும்? விடையில் தான் வரும். 8 வகை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இது உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செய்வியா அப்படின்னு கேட்டால் தனக்கு உற்றதை வந்து விடையாக சொல்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்லுது. இதை செய்வியா அப்படின்னு கேட்டால் எனக்கு உடம்பு நொந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி நீ பாடவில்லையா அப்படின்னு பார்த்தா எனக்கு வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ சொன்னால் இது என்னது? உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை, 20 கூறல் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிக்கும்னு வரும். இது வந்து தூளை வந்து முடியும். உற்றது அப்படின்னு வந்துச்சுன்னா தூளை வந்து முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கலைச்சொல் பாருங்கள், ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட ஆவணங்கள். ரைட்ஸ்னா என்ன? சட்ட ஆவணங்கள். அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் தொழில். சரியா? அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா வேளாண் தொழில். விழலிக்கிறை தன் ஈர் போல இந்த சொற்றொடரில் ஓமையை விளக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனற்ற செயல். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்டிருக்காங்க. ஓமையை விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின்மை. சரியா? இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 3 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மேட்ச் பண்ண சொல்லி காக்கை உட்கார பழம்பழம் விழுந்தது போல், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல், பசு மரத்தாணி போல, விழலைக்கு இறைத்த நீர் போல், நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல் அப்படின்னு சொல்லி ஒரு 5 இது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 5 தான் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழைய புக்கு வந்து படிக்கணும். அதுலேயும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் தருங்கன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதையும் இதையும் சேர்ந்து நீங்கள் மேட்ச் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். வேலி பயிரை மேய்ந்தது போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமை தவறுதல். சரியா? வேலி பயிரை மேய்ந்தது போல் கடமையை தவறுதல். சத்தியா வீணை வாசித்தாள். சரியா? இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. செய்வினை, வீணையை வாசித்தாள். ஓகே, செய்வினைனா நம்மளுக்கு ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கா? செய்வினை அப்படின்னா ஐயில் வந்து ஐயை வந்து மறைஞ்சு வந்திருக்கோம். சரியா? அப்போ சத்தியா வீணையை, வீணையை ஐ மறைஞ்சு வந்திருக்கா. படித்தோம்னா எப்படி இருக்கும்? வீணையை வாசித்தாள் அப்படின்னு சொல்லி வருமா? சத்தியா என்ன பண்ணுறா? வீணையை வாசிக்கிறா. அப்போ என்ன பண்ணுறலாம்? ஐ வந்திருக்கா. அப்போ செய்வினை தொடர்.
ஓகேவா? இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க? உற்றது உரைத்தல் விடை பார்த்தீங்க. அடுத்தது உற்றது உரைத்தல் விடை தான் என்ன சொல்லி கொடுத்தேன். அடுத்தது செய்வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஐ வந்து மறைஞ்சு வந்துருச்சுன்னா அது செய்வினை. ஓகேவா? இப்போ சத்தியா வீணையை வாசிக்கிறா, ஐ வந்து வந்திருக்கணும் சரியா? இப்போ சத்தியா வீணையை வாசிக்கிறா அப்படின்னா அது என்னது? செய்வினை தொடர். அடுத்தது எவ்வகை வாக்கியம் சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. பந்தை என்னிடம் உருட்டினான் சரியா? ஓகேவா? நேற்று தான் சொன்னேன், பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை, உருட்ட வைத்தான் அதாவது இன்னொருத்தவங்க ஒரு வேலையை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா அது பிறவினை, தானே அந்த வேலையை செஞ்சா அது என்னது? தன்வினை. செய்ய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறவினை சரியா? பந்தை என்னிடம் உருட்டினான். ஓகேவா? பந்தை என்கிட்ட வந்து உருட்டுறான் இன்னொருத்தன், அப்போ அது என்ன வரும்? பிறவினை. ஓகேவா? இப்படி தான் வந்து தன்வினை பிறவினை டிஃப்ரென்ஸு. பொருத்தமான செயபாட்டு வினை சரியா? இங்கே என்ன சொன்னாங்க? செயபாட்டு வினை. செயபாட்டு வினைனா உங்களுக்கு என்ன வரும்? ஈஸியாக வந்து போட்டுடலாம். நேத்தே ரூல் சொல்லி கொடுத்தேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்த்து வந்திருக்கும். செயபாட்டு வினையில் என்ன அப்படின்னா ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்த்து வந்திருக்கும். இல்லை அப்படின்னா படுபட்டது பெருப்பெற்றதில் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. படுபட்டது பெருப்பெற்றதில் முடியும்னு சொல்லி சொல்கிறா. சரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆள் இப்போ இது படித்து பாருங்கள். பணத்தை யார் எடுத்தார்கள்? ஓகேவா? இதில் படுவும் முடியல பெற்றதும் முடியல ஆளும் வரல. பணத்தை யார் எடுத்தார்கள் அப்படின்னு வரல. இதை படித்து பாருங்கள். பணத்தை காணவில்லை இதுலேயும் எதுவுமே வரல. ஆளும் வரல, படுபட்டதும் முடியல, பெருப்பெற்றதும் முடியல. பணத்தை எங்கே தேடுவது? ஓகேவா? இதில் என்னது? ஆளும் வரல, அடுத்தது பெருப்பெற்றதும் வரல, படுபட்டதும் வரல சரியா? இதை படித்து பாருங்கள். பணம் காணாமல், ஓகேவா? ஆள் வந்து வந்திருக்கா, காணாமல் போனது அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஓகேவா? அப்போ இது என்ன வரும்? என்ன வரும்? செயபாட்டு வினை. பழுப்பட்டதில் முடியும் இல்லை பெருப்பெற்றதில் முடியும் இல்லை அப்படின்னா ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்க்கப்பட்டிருக்கும் சரியா? ஈஸியாக போட்டலாமா? ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான் செயபாட்டு வினைக்கு. ஒன்றும் படுப்பட்டதில் முடியல அப்படின்னா அடுத்து ஆள் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார் சரியா? இதை நம்மளை கொஷினாக அமைக்க சொல்லியிருக்காங்க. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் யாரு? ஓகேவா? இதை கொஷினாக அமைச்சோம்னா அடுத்த கேள்வி, விடை கேற்ற வினாவை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும், உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் என்னது? விடை கேற்ற வினா. பத்தியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க? வினாவை படித்து சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? 64-68 கொஸ்டின் வரைக்கும். இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி என 4 வகைப்படும். அப்போ இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? ஒரு கொஸ்டின்க்கு இங்கே ஆன்சர் பண்ணிடலாம். இசைக்கருவிகள் 4 வகைப்படும். முடிஞ்சு போச்சா? அடுத்தது விலங்குகள் தோளால் மூடப்பட்டு, 8th இந்த வந்து இசைக்கருவின்னு சொல்லி ஒரு டாபிக் படிச்சுப்பீங்க, அதுலேருந்து இது கொடுத்துருக்காங்க. குடமுலா, சங்கு இந்த மாதிரி. ஓகேவா? விலங்குகள் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் எனப்படும் சரியா? நம்ம கொஷின் பார்த்தோம், இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இங்கேயே பார்த்தோம், 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நரம்பு கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்குறாங்க? நரம்பு கருவிகள் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் படித்து பார்க்கணும். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை சரியா? அது என்னது? நரம்பு கருவிகள் அப்படின்னா நரம்பு இருக்கும் இல்லை தந்திகளை உடைய இருக்கும். ஆன்சர் என்ன இருக்குது? தந்திகளை உடையவை. அடுத்த கொஷின் பாருங்கள், ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படுவது தான் கஞ்ச கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவது எனது காற்று கருவிகள். கொஷினை படித்து பார்த்து ஆன்சர் வந்து போடணும். விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர் கருவிகள் சரியா? அடுத்தது ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார் சரியா? இது படித்து பார்த்து ஓகேவா போடணும். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். என்னது? தமது உழைப்பை நல்கினார். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், பிளேலிஸ்டில் இருக்கும், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா? இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பாருங்கள், ஆயுதிலிருந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு நான் தனியாகவே வந்து வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன், இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. அடுத்தது சொல் பொருள், ஒருமை பன்மைனா நிறையா இருக்குது, டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. எத்தனை அப்படின்னா 6 ரூல்ஸோ 7 ரூல்ஸோ வந்துருக்கு. அந்த 7 ரூல்ஸ் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக நான் சொல்கிறது புரியும், இல்லை அப்படின்னா நான் சொல்கிறது புரியாது. அதனால தான் நான் ஒருமை பன்மையை ஸ்கிப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் ஒருமை பன்மை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வந்து போடுறேன். சாந்தம் அப்படின்னா அமைதி. அடுத்தது மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, தாரணி அப்படின்னா உலகம், இறக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? கருணை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சொல் பொருள் பொறுத்துக, தமர் அப்படின்னு பார்த்தா உறவினர், முனிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினம், தார் அப்படின்னா மாலை, முடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை. ஆப்ஷன் ஏ.
நேற்று வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 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 அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன், ஓருக்கும் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன், சொல்லிக் கொடுத்தேன் ஓகேவா. இன்றைக்கி அது அது வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க சரியா, அது அது எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க சரியா. ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னத்தில் முடியும், உயிரெழுத்துக்களில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உயிரெழுத்துக்கள் வந்து வரும் சரியா, ஓருக்கு முன்னாடி என்ன வரும், உயிரெழுத்துக்கள் வந்து வரும். அதே இந்த ஒரு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் உயிர்மை எழுத்துக்கள் வந்து வரும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரியா. அதே மாதிரி தான் இங்கேயும் அக்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்து அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அங்கே என்ன வரும், உயிரெழுத்துக்கள் வரும். அது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அங்கே உயிர்மை எழுத்துக்கள் வந்து வரும் சரியா. இது ரெண்டு ரூல்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி உயிரெழுத்துக்கள் வரும், அதே ஒரு அப்படின்னு கேட்டாங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் வரும், அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரும், அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், உயிர்மை எழுத்துக்கள் வந்து வரும் சரியா. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக புரியும். இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு வந்து ஆன்சர் சரியா. அது அக்து, அக்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து வரணும்னு சொன்னேன் சரியா. அப்போ ஆஇஇஏஓ, அப்போ இந்த அக்துக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் வந்து வந்திருக்கா, அப்போ அதுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு, அப்போ ஓர்னு வந்திருக்கு சரியா. அடுத்தது இனிய பாடல் சரியா, அப்போ ஆன்சர் என்ன வரும், அது ஒரு இனிய பாடல். அப்போ ரெண்டுக்குமே என்ன ரூல்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து வரும் சரியா. இப்போ அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் நமக்கு உயிரெழுத்துக்கள் தான் வரும், ஓருக்கு முன்னாடி நமக்கு என்ன உயிரெழுத்துக்கள் தான் வந்து வரும் சரியா. இதை வந்து நம்ம திருத்தம் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்து, அதுக்கப்புறம் இது என்னது, நம்ம என்ன சொன்னோம், இதுக்கும் உயிரெழுத்துக்கள் தான் வரும். அப்போ அக்துக்கும் ஓருக்கும் முன்னாடி என்ன வந்திருக்கு, ஒரு உயிரெழுத்துக்கள் வந்து வந்திருக்கு ஓகேவா. அப்போ திருத்தி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வரும் ஓகே. புரியும் நினைக்கிறேன், புரியலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓர் அணியில் மரத்தில் ஏறின அப்படின்ட்டு இருக்குது சரியா, ஓர் அணியில் மரத்தில் ஏறின அப்படின்ட்டு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏறினன்னு வருமா தப்பு, எப்படி எழுதலாம், ஓர் அணி மரத்தில் வந்து ஏறியது அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரியா. நெக்ஸ்ட் குவஷின், சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஒயில் ஆட்டத்தில் ரெண்டு வரிசையில் நின்று ஆடுகின்றனர், இத்தொடரின் செயபாட்டு வினை தொடர் என்ன. செயபாட்டு வினைனா என்ன வரும் நமக்கு, நம்ம என்ன சொன்னால் செய படுப்பட்டதில் வந்து முடியும், இல்லை அப்படின்னா ஆள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா படுபட்டது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளில் வந்து முடியும் என்னது, செயபாட்டு வினைத்தோடன்னு சொல்லி சொன்னேன். ஒயிலாட்டம் இரு வரிசையில் ஓகேவா, இரு வரிசையில் ஓகேவா நின்று, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர் ஓகேவா, ஆடப்படுகின்றனர். அப்போ படில் வந்திருக்கா, அப்போ ஆடப்படுகின்றனர் வரும் ஓகேவா. அப்போ ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் ஓகேவா. படித்து பார்த்து நம்ம மேட்ச் பண்ணணும், இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். படுபட்டது, ரெண்டு இடத்துல படு கொடுத்துருக்காங்களே, நீங்கள் எப்படி படு வந்தால் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்பீங்க சரியா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ஸ்கூல் புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து போடலாம் ஓகேவா. நைன்த்தில் வந்து படிப்பீங்க, காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் இந்த மாதிரிலாம் படிப்பீங்க, அதை வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக போடலாம். அப்படி ரூல்ஸ் தெரியாமல் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா படித்தது வச்சு தான் போட முடியும், வேறு வழியே இல்லை. அப்துல் நேற்று வந்தான் சரியா, அப்துல் நேற்று வரா, அது தன்வினை, அவனே நேற்று வந்துட்டான் அப்போ அது தன்வினை தானே ஓகே. அடுத்தது சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான தொடர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ, முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், சரியான தொடர். சொற்களை கூட்டு பொருட்களாக, சொற்களோட கூட்டு பெயர்களை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க சரியா. வெற்றிலை அப்படின்னு பார்த்தா வெற்றிலை தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. படித்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம், வெற்றிலை வயல்னு சொல்லுமா சொல்ல மாட்டோம், கொலைன்னு சொல்லுமா, கொள்ளைன்னு சொல்லுமா சொல்ல மாட்டோம், தோப்புன்னு சொல்லுமா சொல்ல மாட்டோம், எப்படி சொல்லுவோம், வெற்றிலை தோட்டம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம். அதோட கூட்டு பெயர் தான் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது முள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதர், பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், சோலை, பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு, அடுத்தது தேயிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாலே போட்டுடலாம். அடுத்தது சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் சரியா, பசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆநிறை, பசுன்னா என்ன வரும், ஆநிறை வரும். கத்தும் குயிலோசை சற்றை காதில் பட வேண்டும் சரியா, ஸ்கூல் புக்கில் இருக்க குவஷ்சன்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க நைன்த்தில், வலுவ மைதி படிச்சிருந்தாங்க அப்படின்னா தெரியும். இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு வலுவ மைதினு சொல்லி சொல்லுவாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதர். இதே கலர் இலக்கணத்தில் இருக்க குவஷ்சன்ஸ் அப்படியே எடுத்து இங்கே கேட்டிருக்காங்க. நேர்பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஓசுனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விற்போர், ஓசுனர் என்ன சொல்கிறாங்க, எண்ணெய் விற்போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. கலைச்சொற்கள் அறிதல், கலைச்சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயம், சேரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகை, சிம்பிளிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமை, சின்சியரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்மை வந்து வரும். சரியான கலைச்சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ரிவிவலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டுரு வாக்கம் ஓகேவா.
சரியான கலைச்சொல், கலைச்சொல் ரொம்ப ரொம்ப படிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலைச்சொல் வந்து பாருங்கள் 3-4 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு, அதனால் கலைச்சொல் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா தெரியும், நுண்ணுயிர் முறி. ஓகே, விஷத்தை வந்து முறிக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கூற்று காரணம் சரியா தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஆச்சாரக்கோவை 15 கீழ்கணக்கு நூல்களில் 1 சரியா? ஆச்சாரக்கோவை என்பதற்கு நல் ஒழுங்குகளின் தொகுப்பு என்று பொருள். 1 சரி, ஓகேவா? கூற்றும் காரணமும் சரி. அடுத்தது காரம் 2 பாருங்கள், 4 வேதங்களில் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சாரக்கோவை 4 வேதங்களில் 1 அப்படின்றாங்க, இது தப்பு. ஆச்சாரக்கோவை அப்படின்னா 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? அப்போ தவனுக்கு தவறானது ஆப்ஷன் சி. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் 2 மட்டும் தப்பு. அப்போ கூற்று சரி, காரணம் 1 சரி, அடுத்தது 2 மட்டும் தவறு அப்படின்னு வரும். 88 பாருங்கள், கா என்பதற்கு பரந்தாங்கும் கோல் என்று பெயர். தோளில் சுமந்து ஆடுவது, ஓகேவா? சேர்வி ஆட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றனர்ன்றது நமக்கு காரணம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ 1 மற்றும் 2 சரிதான், கா என்பதற்கு பரந்தாங்கம் கூலாம். அதே கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, தோளில் சுமந்து ஆடுவது அப்படின்றிருக்காங்க, ரைட்டு தான். சேர்வி ஆட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றன்றாங்க, தப்பு. கூற்றும் கூற்று 1 கூற்று 2 நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லியிருக்காங்க, சரியா? காவடி ஆட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்தாங்கும் கோல், தோளில் சுமந்து ஆடுறதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம். ஆனால் காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேர்வை ஆட்டம் கொடுத்துருக்காங்க. காவடி ஆட்டத்தை பற்றியே காரணம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ரைட்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து சேர்வை ஆட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா இங்கேயும் காவடி ஆட்டத்தை கொடுத்துட்டு இலங்கை மலேசியா உள்ளிட்ட புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகளை இது ஆடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் காரணம் வந்து சரின்னு வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காவடி ஆட்டத்தை கொடுக்காம சேர்வை ஆட்டம் கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு வந்து காரணம் வந்து தப்பு அப்படின்னு தான் சொல்லி வரும். ஆனால் சேர்வை ஆட்டம் என்ன வழிபாட்டு கலையை நிகழ்த்துவாங்க, ஆனால் இதுக்கு இது வந்து மேட்ச் ஆகலை அப்படி வரும், ஓகேவா? கூற்று நேபிக் என்ற செயலை விமான பயணத்திற்கு உருவாக்கி இருக்கிறோம், காரணம் வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும், சரியா? கூற்றும் தப்பு காரணமும் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவிக்னா என்ன, கடல் பயணத்துக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஆப், சரியா? கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு தப்பு. அடுத்தது வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும் தாங்க, வானில் வந்து கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் எல்லை தாண்டினா தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எச்சரிக்கும். நேவிக்ன்றது நம்ம எதுக்காக உருவாக்குனாங்க, கடலில் பயணிக்க கூடியன்றதுக்காக ஒரு ஆப் வந்து கொண்டு வந்தாங்க. கடலில் எல்லை தாண்டினா அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, நேவிக்ன்றது உருவாக்குனாங்க. இது வந்து 9th புக்கில் வந்து இருக்கும், சரியா? 9th புக்கில் நீங்கள் விக்ரம் சாராபாய் அதுக்கப்புறம் அருண் சுப்பையா மயில்சாமி அண்ணாதுரை படிச்சுங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இது கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அப்போ இப்படி தான் நீங்கள் தெளிவாக படிக்கணும். கொஷின்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள், ஓகேவா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கொள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்றதான், கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கோள்கள், இது ஈஸியாக போட்டுடலாம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக, வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம், வாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரனோட மகன், சரியா? அடுத்த கொஷின் பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு என்ன 2023 டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒருமை பன்மை பிள்ளைனா அன்று அல்லன், ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அடுத்தது செய்வினை செயல்பாட்டு வினைன்னா நம்ம ஈஸியாக வந்து படிச்சுட்டு இருந்தோம், படுப்பட்டதில் முடிஞ்சால் செய்வினை செயல்பாட்டு வினை, ஆளில் முடிஞ்சால் செயல்பாட்டு வினைன்னு சொல்லி ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். சப்போஸ் அந்த கொஸ்டினே வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக ஒரு மார்க் வந்து நம்ம வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா? அதனால தான் டெய்லியும் படிக்க வேணாம், டெய்லியும் ஒரு 50 கொஸ்டின் படிங்க போதும், எங்கேயோ போயிடலாம் நீங்கள், சரியா? சும்மா காதால் கேளுங்க, கேட்டிங்கன்னா கூட போதும். என்னென்னா ஓ இன்றைக்கி அவங்க சொன்னாங்களே செய்வினே சொன்னாங்க, செயல்பாட்டு வினையே சொன்னாங்க, விடை வந்து 8 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, உற்றது உரைத்தல் விடை சொன்னாங்க, உருவது கூறல் விடை சொன்னாங்க, ஓ இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் படிக்கணும், சரியா? தன்வினை சொன்னாங்க, பிறவினை சொன்னாங்க, ரூல்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு ப்ராக்டிக்கலாகவும் நம்ம என்ன என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு பாருங்கள். மீன் வலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்பெண், சரியா? வலை அப்படின்னா மீன் வலை, வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்பெண். இரு பொருள் தர சொல்லியிருக்காங்க, உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமையாக, இன்னொன்று வந்து எருக்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், சரியா? அடுத்தது இரு பொருள் தருக, இடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரொளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுவோம், தகர்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இடி வந்து பேரொளி, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகர்த்தல், ரெண்டு பொருள் தந்தோம் அப்படின்னா. அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க பொருள். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும், அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். இதுவும் நீங்கள் நல்லா 1 டைம் 4 டைம் படித்து பார்த்து தான் போடணும். இலக்கணத்தில் ஈஸியாக மார்க் வாங்கலாம், அதுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இலக்கணத்தில் மார்க் வாங்கலாம். இல்லை அப்படின்னா இலக்கணம் வந்து கஷ்டம்தான். நம்ம எந்தளவுக்கு படிக்கிறோமோ, எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, எந்தளவுக்கு வீடியோஸ் வந்து பார்க்குறோமோ, அந்தளவுக்கு தான் நம்ம வந்து இலக்கணம் வந்து கேதர் ஆக முடியும்.
அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. இனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தான் டென்த்தில் இருக்கிறது. கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள், இந்த நாலு கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அந்த டென்த்தில் சொல்வளத்துலேருந்தே. சரியா, அப்போ கண்டிப்பாக இது வந்து படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இப்படி மெமரைஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள். இனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சியோட பிரிவு தான் என்ன சொல்கிறாங்க, இனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. படித்தா தான் இதெல்லாம் போட முடியும், படிக்காமல் நீங்கள் படித்து பார்த்தலாம் கண்டிப்பாக போட முடியாது. அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. தொலைவில் கலங்க தொலைவில் கலங்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிர செய்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை விளக்கு. இது வந்து செய்யில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க, சிக்ஸ்த்லேயோ செவன்த்லேயோ இல்லை எயித்துலேயோ வந்து கொடுத்துருப்பாங்க கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க. கடியலூர் விடுத்துருங்கண்ணா, ஓகேவா? பட்டினப்பாளையம் பெருமநாற்று பாளையம் என்ன பண்ணியிருப்பாரு, அது வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கக்க ஒரு லைனை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ செய்யலையும் நம்ம லைன் வந்து படிக்கணும். இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டே என்ன அப்படின்னா, நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா தமிழில் சிக்ஸ் டு டுவெல்த்து தெளிவாக படிச்சிங்கன்னா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக இலக்கணத்துலேயே கூட நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 98 பாருங்கள். அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது, ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது அப்படின்றாங்க. சரியா, சரியான இணைப்பு சொல் பாருங்கள். சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான், ஏனென்றால் சென்னைக்கு போகிறானா. சரியா, அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, சண்முகம் இன்றைக்கி வீட்டுக்கு வரமாட்டான், ஏன் அப்படின்னு கேட்டால் சென்னைக்கு செல்கிறான். சரியா, ஒன்றுக்கு நாலு டைம் படித்து பார்த்து போடுங்க. சரியான வினா சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கே இருக்குது? சரியா, செவன்த்தில் படிப்பீங்க திருநெல்வேலி கவிகளும் சீமைகளும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் தான் நெல்லையப்பர் கோவில் வந்து வரும். சரியா, அங்கேருந்தால் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, நெல்லையப்பர் கோவில் டேஷ் படித்து பார்த்தாலே போட்டுடலாம். இருந்தாலும் இந்த கொஷின் பார்த்தா ஓ செவன்த்தில் படித்தோம், நெல்லையப்பர் திருநெல்வேலி கவிகளும் சீமைகளும் அதில் வருது, அப்போ இந்த கொஷின் அங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்றைக்கு ஞாபகம் வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். சரியா, ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கான 50 கேள்விகள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.